இன்றைக்கி நீங்கள் என்னோடய மினி வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து நான் ஃபுல் டே ரொட்டீன் போடல, ஜஸ்ட் மார்னிங் நான் என்ன ரொட்டீன் பண்ணேன்றதை மட்டும் போடுறேன். இன்றைக்கி நான் காலையில் எந்திரிச்சது 7 மணிக்கு தான், ரொம்ப டயர்டாக இருந்தது. அண்ட் காலையிலேயே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, குக்கரில் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ பிரிஞ்சோல் கிரேவிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கூடி சீக்கிரம் நாங்கள் வீடை ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ வீட்டில் இருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் காலி பண்ணுறதுக்காக இருக்க எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நாங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் பிரிஞ்சாலையும் க்ரீன் பீஸையும் சேர்த்து போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியாச்சு சைட் டிஷ்க்கு. அண்ட் தென் இங்கே வந்து சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம், தக்காளி அண்ட் கருவேப்பிலை எல்லாம் ரெடியாக இருக்குது. நான் எல்லா வேஸ்ட்டையும் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் கலெக்ட் பண்ணி வச்சுருவேன். ஸோ இதை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்ட் சாம்பாருக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து தக்காளி கார்லிக் எல்லாமே போட்டு மசாலா ரெடி பண்ணணும். யூஸ்வலி நான் சின்ன வெங்காயம் வந்து முழுசாகவே போட்டுருவேன். ஐ திங்க் மெனி ஆஃப் யூ கேன் ரிலேட், எல்லாருமே வந்து அப்படி தான் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பம்ப்கின் சாம்பார்ன்றதுனால கொஞ்சம் கடையே கஷ்டமாக இருந்தது. அது பருப்பு மட்டும் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பருப்பு ரெடியானதுக்கப்புறமா இந்த கிரேவி சாம்பாருக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வந்ததுக்கப்புறம் பருப்பு கொட்டி எல்லாமே முடிச்சு வச்சு பக்கத்தில் கஷாயம் ரெடி ஆகிட்டுருக்கேன் குட்டி பையனுக்கு கூல் இருக்கனால. அண்ட் இது வந்து எங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறதுனால எப்படி வீடு அன்ஆர்கனைஸ்டாக இருக்குன்றதுக்காக ஜஸ்ட் எடுத்தேன். வெரி சூன் லைக் வித்தின் எ வீக் நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்பராக எதுவுமே இல்லை. அண்ட் இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீன். இப்போ இன்றைக்கி இந்த வார்ட்ரோப் இல்லை, என்னோடய குட்டி ட்ரா இதை தான் க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். மேபி ஆஃப்டர் மை ஒர்க். அண்ட் நான் இப்போ லாகின் பண்ணுற டைம் ஆகிடுச்சு.